2016 ஜூலை 16 நாடு தழுவிய காலவரை வேலைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற உறுதி எடுத்த பிறகு இந்த மத்திய அரசு எங்களிடம் முயற்சி நடத்தி பல கமிட்டிகளை அமைத்தது. அதை அமைத்ததன் மூலமாக ஒரு அலவன்ஸ் கமிட்டி என்றதன் மூலமாக அது மட்டும் அவர்கள் செய்திருக்கிறார்கள், மற்ற எந்த கோரிக்கையும் அவர்கள் செய்யவில்லை. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருந்த காரணமாக ஒரு சிலவற்றை செய்கின்றேன் இந்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டாலும் இதுவரை அது வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகையால் கடந்த மாதம் நடந்த ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி, அதாவது 46 லட்சம் மத்திய அரசு அடங்கிய அந்த ஃபெடரேஷன் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைய தினம் முதல் கட்டமாக எல்லா மத்திய அரசு அலுவலக ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்து இப்போது அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை தொடர்ந்து அடுத்த மாதம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக நாம் கேட்டது என்னவென்றால், அந்தந்த பகுதி ஆர்ஆர்பி கேரளாவில் இருக்கிறது, ஆர்ஆர்பி சென்னையில் இருக்கிறது, மற்ற எல்லா ரயில்வேலையும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கிறது. அங்கே இருப்பவர்களை இங்கு கொண்டு வந்து இங்கே இருப்பவர்களை அங்கே அனுப்பிவிட்டு, அதனால் வந்து அதனுடைய ஃபேமிலியை விட்டு அவர்கள் வந்து வெளியே செல்வது நியாயம் அல்ல. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும், கேரளாவில் இருப்பவர்களுக்கு கேரளாவில் இருக்கிற வேகன்சி வைத்து கொடுக்க வேண்டும், மற்ற பகுதியில் இருப்பவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற வேகன்சியில் கொடுத்தாலே ஒரு நியாயம் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நிச்சயமாக வேலை கொடுக்கும் கிடைக்க வேண்டும் கிடைக்க முடியும் என்பதையும் இந்த கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். நடந்த அந்த ஒரு கொடூரமான ஒரு பொள்ளாச்சியில் நடந்த அந்த அதையும் நாங்கள் வந்து இந்த சதுரலிய முதல் சார்பாக ரயில்வே தொழிலாளர்கள் மற்றும் மத்திய அரசு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அதை செய்து அதை யார் அதற்கு பொறுப்போ அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி சிங்கப்பூரில் இருக்கின்றதோ, எப்படி வந்து அரபு நாட்டில் இருக்கின்றதோ, அதே போல அந்த சட்டத்தை இங்கு கொண்டு வந்தால் நமக்கு அந்த சிறுமிகள் மற்றும் கல்லூரியில் பள்ளியில் படிக்கும், அது குறிப்பாக ஆசிரியர் படிப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்பதை இந்த சமயத்தில் உங்கள் மூலமாக மத்திய அரசுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக அரசுக்கும் மற்ற அரசுகளுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இது வந்து ஏற்கனவே இவர்கள் மூலமாக சொன்னது போல, மக்கள் பிரிவுகள் சொன்னது போல, இங்கு மிக மிக இது முதல் முறையல்ல, 2 முறை 3 முறை ஆகிவிட்டது. ஆகையால் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக மக்களுக்கு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நிறைய கோரிக்கைகள், அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீமை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த மத்திய அரசு அதை செவி சாக்காமல் இருக்கின்றது. எந்த கட்சி இந்த நாங்கள் கேட்டிருக்கின்ற கோரிக்கைகளுக்கு வந்து ஆதரவு தருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு தர வேண்டும் என்ற முடிவினையும் மத்திய அரசு ஊழியர்கள் மொத்தமாக டெல்லியில் எடுத்திருக்கின்றோம். அதையும் உங்கள் மூலமாக மக்களுக்கும் எந்தெந்த எல்லா கட்சிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.